அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனு கோபால். பண கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம். பண கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது குருவும் சுக்கரனும் தான். ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் நல்ல நிலைமையில் இருந்து விட்டால், ஆட்சியாக உச்சமாக மூல திரிகோண வீட்டில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நல்ல நிலைமையில் இருந்து விட்டால், அந்த ஜாதகருக்கு தேவையான அனைத்து விஷயங்களும், அதாவது பண ரீதியான விஷயங்கள் ஜாதகருக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஏன்னா குருவும் சுக்கரன்தான் பணத்துக்குண்டான கிரகங்கள். சரி, குருவும் பணத்தை குறிக்குது, சுக்கரனும் பணத்தை குறிக்குது, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, சுக்கரன் அப்படிங்கிறது ரொட்டேஷன் மணி, டெய்லி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மணி. குரு அப்படிங்கிறது பல்க் மணி. திடீர்னு ஒருத்தருக்கு பெரிய லெவலில் ஏதாவது தொகை வரணும், இந்த மாதிரி வர்றது பல்க் மணி அப்படிங்கிறது குரு. ரொட்டேஷன் மணி, டெய்லியும் யூஸ் பண்ணுற மணி அப்படிங்கிறது சுக்கரன். ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் மிக வலிமையாக இருந்தாங்கன்னா, குறிப்பாக அவங்க ரெண்டாம் பாவத்தையோ ரெண்டாம் பாவ அதிபதியோடவோ தொடர்பாக ஏற்பட்டு நல்ல வலிமையாக இருந்துட்டாங்கன்னா, ஜாதகருக்கு பணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. எந்த சூழலும் அவருக்கு என்ன பணம் தேவையோ அந்த பணம் கிடைத்து கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில். அப்போ என்ன காரணம்? அடிப்படையிலேயே இந்த பண கிரகங்களான குருவும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எசன்சியல். இப்போது ரெண்டாம் இடத்துல குருவும் சுக்கரனும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேருமே நல்ல நிலைமையில் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஜாதகர் எந்த தொழில் பண்ணாலும் சரி, அல்லது வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, வருமானம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஏதாவது ஒரு வகையில் வருமானம் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதா நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனையுமே குருவும் சுக்கரனும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். நீசமாக இருக்காங்களா, அசங்கமாக இருக்காங்களா, வக்ரமாக இருக்காங்களா, தீசுனித்தில் இருக்காங்களா, பாதகத்தில் இருக்காங்களா, அவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துக்கணும். அப்போ ஒரு ஜாதகத்தில் இவங்க ரெண்டு பேரும் வலிமையாக இருந்துட்டாங்கன்னா, பண தேவைகள் ஜாதகருக்கு பெரிய அளவில் இருக்காது, தேவையான பணம் கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கன்னு ஜாதகத்தை பார்த்தோன்னே நம்ம முடிவு பண்ணிடலாம். இப்போ உதாரணத்துக்கு குருவும் சுக்கரனும் வலிமையாக இருந்து அவர்களுடைய தசா புத்தி, குரு தசையில் சுக்கர புத்தியோ சுக்கர தசையில் குரு புத்தியோ நடக்கும் பொழுது இவர்கள் ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால், அந்த காலகட்டம் ஜாதகர் வாழ்வில் ஒரு பொற்காலம் என்றே சொல்ல வேண்டும். அந்தளவுக்கு ஜாதகருக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அந்த காலகட்டத்தில் கிடைத்து கொண்டிருக்கும். பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த நிலையை வைப்பது இந்த காலகட்டம். இவை எல்லாமே பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.